ஹலோ கைஸ், வெல்கம் டு தி ஆஃப்லைன் கேமிங் சேனல். நம்ம இந்த சேனல் என்னென்ன பார்க்க போகிறோன்னா, புது புது கேம்ஸ் ரிலீஸஸ் பற்றி, ஸோ கேம் ப்ளே நம்ம லைவ் பண்ண போகிறோம். ஸோ நிறைய நிறைய கண்டென்ட் உங்களால் காத்துக்கிட்டு இருக்கு. Wanna click it, and that's in the band or Paris whipping. Let's stay in my started clicking. No boo, I'm waitress tipping. Bad B, come and take this dinking. So, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, best multiplayer games in 2021. So, in the 2021 ல ஒரு best multiplayer games வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஒரு டாப் த்ரீ கேம் ப்ளே நாங்கள் வந்து இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த மூணு கேம்ஸ் பார்த்தீங்கன்னா தாறு மாறாக இருக்குது கைஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் மஸ்ட் ட்ரை பண்ணணும். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த மல்டிப்ளேயர் கேம்ஸில் ஃபஸ்ட்டு கேம் பார்த்தீங்கன்னா இட் டேக்ஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த கேம் நீங்கள் எங்கேருந்து நீங்கள் எப்படி விளாட்லான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீம்லேருந்து நீங்கள் வாங்கலாம். ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 2500 rupees வந்து இவங்க சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க டெவலப்பர் பார்த்தீங்கன்னா ஹேஸ்லைட் எலக்ட்ரான் லைக்ஸ் அண்ட் இஏ, இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு டெவலப்பர் உருவாக்கின ஒரு கேம் தான் இட் டேக்ஸ் டூ. இந்த கேம் பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு மல்டிப்ளேயர் கேம் அப்படின்னு 2021 சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தெரியும், ஒரு நல்ல ரேட்டிங்கை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு டபுள் பிளேயர், அதாவது ரெண்டு பேர் நீங்கள் விளாட்லாம், ஸ்பிட் ஸ்க்ரீனில். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வே அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் விளாண்டுருப்பீங்க, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த கேமும், அதே மாதிரி உங்களுக்கு செட்டப்பில் டபுள் ஸ்பிட்டில் கொடுத்துருவாங்க. ஸோ ரெண்டு பேருமே வந்து நீ ஜாலியாக எவ்வளோ நான் 4 hours கிட்ட ஒரு கேம் ப்ளே மொத்தமாக வருது நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. ஸோ இந்த கேம் நாங்கள் வந்து ரிவ்யூ பார்க்கும்போது ரொம்ப தாறு மாறாக கொடுத்துருந்தாங்க. ஸோ கைஸ் மஸ்ட் ட்ரை திஸ் கைஸ். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மல்டிப்ளேயர் கேம்ஸ் இன் 2021. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்த கேம் என்ன பார்க்க போகிறோன்னா, தி டே பிஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் ரிலீஸ் ஆகுது கைஸ். இன்னும் ரிலீஸ் ஆகலை, அவங்களோட ரிலீஸ் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மந்த் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப அல்ட்ரா ரியலிஸ்டிக் கிராஃபிக்ஸுங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ டாம் கிளான்சிஸ் டிவிஷன்ஸ் அந்த மாதிரி ஒரு கேம்ஸில் என்ன பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ரியலிஸ்டிக் கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்களோ எக்ஸாக்டாக அதே மாதிரி டே பிஃபோர், அதுவும் ஒரு MMORPG கேம். MMORPGனா மேசிவ்லி மல்டிப்ளேயர் ஆன்லைன் ரோல் பிளேயிங் கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு கனெக்ட் பண்ணி இந்த வேர்ல்டில், அதாவது இந்த சர்வரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இங்கே இந்த சர்வரில் விளாட்ற எல்லாரோடையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி ஆடலாம். ஸோ அதனால் அதை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மேசிவ்லி மல்டிப்ளேயர் ஆன்லைன், ஆன்லைனில் வந்து ஒரு ரோல் பிளேயிங் கேம் வித் ஃப்ரெண்ட்ஸோடு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க அந்த சர்வரில் ரன் பண்ணுற அளவுக்கு கிராஃபிக்ஸ் சப்போர்ட் பண்ணுற ஒரு கேம் பார்த்திங்கன்னா டே பிஃபோர் பார்த்திங்கன்னா அடிச்சுக்கிறதுக்கு எந்த கேமும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ஒரு கேம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, தாறு மாறாக இருக்குது கைஸ். உண்மையிலே கிராஃபிக்ஸ் பார்த்திங்கன்னா அல்லுது. ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி ஆகணும். பட் ஜூன் மாதம் தான் ரிலீஸ் ஆகுது, நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் வாங்கணும். ஸோ இந்த கேம் பார்த்திங்கன்னா ஃபேண்டாஸ்டிக் மிட்டோனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா டெவலப்பர் வந்து இந்த கேம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட பீட்டா கேம் ப்ளேலாம் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ ரொம்பவே தாறுமாறாக இருக்குது. ஸோ இந்த கேம் நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க கைஸ். நம்ம வெயிட் பண்ணி விளாட்லாம். நம்ம இந்த சேனல் லைவ் போடுறதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். நம்ம அடுத்து பார்க்க போகிற கேம் என்னென்னா, லாஸ்ட் கேம் வந்து ஸ்டே அவுட். இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ கேம், ஸ்டீமில் உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்கிது. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு, இதுவும் ஒரு MMORPG கேம் தான். நம்ம செகண்டாக பார்த்த கேம் மாதிரி தான் இதுவும். இது ஒரு மேசிவ்லி மல்டிப்ளேயர் ஆன்லைன் கேம் தான். ஸோ உங்களுக்கு என்னென்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயர்லி அசஸ் கேம் ஸ்டீமில் கொடுக்குறது. ஸோ இந்த கேம் ப்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டியூட்டோரியல் மாதிரி உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு கைடன்ஸ் வந்து நீங்கள் இது எப்படி இந்த கேமை ஹேண்டில் பண்ணணும், இருக்கிற எல்லா RPG கேம்ஸ்லேயுமே கொடுக்குற கைட் மாதிரி இந்த கேம்லேயும் ஒரு கைட் கொடுத்துட்றாங்க. ஸோ ஒரு பெஸ்ட் கேம் இதுவும் ஸ்டே அவுட். இந்த ஸ்டே அவுட்டை நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி ஆகணும், பிகாஸ் இட்ஸ் அ ஃப்ரீ கேம் இன் ஸ்டீம். ஸோ கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு MMORPG கேம் தான். ஸோ நீங்கள் அதே மாதிரி நீங்கள் கைடை முடிச்சுட்டு நீங்கள் ஒரு வேர்ல்டுக்குள்ளவங்களை விட்ருவாங்க. அந்த வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம்பிஸ் இருக்குது, ஒரு அனாமலிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேரில் வந்து ஒரு ஜோன் க்ரியேட் பண்ணி ஒரு தாறுமாறான ஒரு அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த கேமை. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்டிமைஸ்டான ஒரு கேம் தான் இது. ஸோ இது வந்து ஒரு லோ எண்ட் பிசியில் கூட எடுக்கும். ஸோ அந்தளவுக்கு உள்ள ஒரு நல்ல கேம் ப்ளே வித் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ்லாம் பக்காவாக இருந்துச்சுன்னா இது ஒரு பெஸ்ட் MMORPG கேம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகணும் 2021.